ஸ்கிரீன் சீன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வி ஜெட் துரை இயக்கத்தில் சுந்தர் சி நடிக்கும் இருட்டு அக்டோபர் 11 முதல் உலகமெங்கும். அவங்களோட சேர்ந்து மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்க, ஜகபதி பாபு நடிச்சு ப்ளீஸ் கை தட்டுங்க, ஜகபதி பாபு அவர்கள் நடிச்சிருக்காங்க, கிச்சா சதீப் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இத்தனை ஆண்மகன்கள் நடித்தாலும் ரெண்டு பெண்கள் அங்கே வந்து தூண் மாதிரி நின்றுருக்காங்க. நயன்தாரா அவர்களுக்கும் தமனா அவர்களுக்கும் ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். தி கேர்ள்ஸ் ஹவ் டன் ஸோ வெல். அண்ட் டைரக்டர் சுரேந்தர் ரெட்டி அவர்கள் இப்படி ஒரு படத்தை கன்சீவ் பண்ணி அதை இவ்வளோ தூரம் கொடுக்கறதுக்கு அவர் எவ்வளோ மெனக்கெடல் எடுத்திருப்பார். இன்றைக்கி கூட அவரால் நம்மளை ஜாயின் பண்ண முடியல, ஏன்னா அவர் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அவருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம், நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மியூசிக் டைரக்டர் அமித் ரிவேடி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஸோ ஹேவிங் சேர் ஆல் திஸ் பேச்சு வரல எனக்கு, இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்ரெய்லர் நான் சமீப காலத்தில் பார்த்ததே கிடையாது. நான் சைரா நரசிம்மா ரெட்டி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு மற்றும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பிற்கு வருகை தந்திருக்கும் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மெகா சூப்பர் ஸ்டார் ராம் சரண் அவர்களுக்கும் வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பத்திரிகை, தொலைக்காட்சி, டிஜிட்டல், யூடியூப் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய பட்ஜெட் படங்கள் பிரம்மாண்டமாக செட் போட்டு எடுப்பாங்க, ஆனால் இந்த படம் எடுத்தது மட்டும் பிரம்மாண்டமாக இல்லை, நடித்த எல்லாரும் பிரம்மாண்டமான ஆர்டிஸ்ட்கள். மெகாஸ்டார் சிரஞ்சீவி, ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், தமிழ்நாட்டின் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, கன்னட அபிநய சக்கரவர்த்தி சுதீப், நயன்தாரா, தம்மண்ணா என்று பல சூப்பர் ஸ்டார்கள் நடித்திருக்கும் இந்த பிரம்மாண்டமான படத்தை தமிழ்நாட்டில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சார்பாக வெளியிடுவதில் பெருமை அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் சரண் அவர்களுக்கு மற்றும் சிரஞ்சீவி சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டு படமாக இருக்கும்னு சொல்லிட்டு அல்லு அரவிந்த் சார் சொல்லியிருக்காரு. நான் இந்த படத்தை பார்க்காமே சொல்லுவேன், இது மிகப்பெரிய ஹிட்டு படமாக அமைன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர் ஒட்டே சாட்சி அதுக்கு. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பத்திரிகையாளராக நீங்கள் தான் இந்த இனி இந்த படத்தை பற்றி, அதாவது தமிழ்நாடு ஆந்திராவில் இந்த ஆந்திரா கர்நாடகா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது. இது வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டு கிடையாது, எத்தனை ரெக்கார்டு பிரேக் பண்ணதான்னு சொல்லணுமே தவிர்த்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த படத்தை வந்து பெரிய ஹிட்டு ஆக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு இனிமேல். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு தரணும். இந்த படத்தின் இயக்குனர் சுரேந்தர் ரெட்டி அவர்களுக்கும், இந்த வெற்றி படத்தில் பணியாற்றிய இந்தியாவின் தலைசிறந்த தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை நீங்கள் தான் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும். எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அடிப்படையில் நான் வந்து சிரஞ்சீவி சாருடைய ஃபேன். எனக்கு வந்து அவர் நான் வந்து என்னுடைய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லேயே பல படங்கள் அவர் நடித்த படங்கள் பிடிக்கும். இடையில கொஞ்சம் சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு போயிட்டார், அது இணை போன்ற ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. மறுபடியும் இப்போ சினிமாவுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த மாதிரி படங்களில் அவர் நடிச்சிருக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சார் கவலைப்பட வேணாம் சிரஞ்சீவி சார், இங்கே வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பல வரலாற்று படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அந்த வரிசையில் நிச்சயமாக அந்த படம் இடம் பிடிக்கும். அது என்ன, அது சார் நடிச்சிருக்கிறாரு, அவருடைய சன் ஒரு லக்கி ஸ்டார், அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரெண்டு லக்கி ஸ்டார் சேர்ந்துருக்காங்க இதில். இதில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னாலே ஒரு வெற்றிகரமான தயாரிப்பு நிறுவனம். எத்தனையோ எண்ணற்ற சக்ஸஸ்ஃபுல் படம், கிட்டத்தட்ட 80 தமிழ் படம் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் 75 படம் ஹிட் படம் தான் பண்ணியிருப்பாங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்.
அதில் இந்த படமும் நிச்சயமாக சேரும். எல்லாரும் சொன்ன மாதிரி முன்னால் அவர் அன்பு சார் சொன்ன மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு பிரம்மாண்டம் மிரட்டல் பாகுபலி ஒரு ரேஞ்சுன்னா இது வேறு ரேஞ்சில் இருக்குது. இது எப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், ஃபுல் படம் ஹோல் படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆன்சைட்டி இருக்குது. நிச்சயமாக இந்த படம் அது மாதிரி எஸ்பெஷலி மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தில் அந்த சாங் ஒரு சாங் பார்த்தாலும் கூட அது ரொம்ப நல்லா இருந்தது. சாங்கு ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ராஜீவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி படம். அந்த வெற்றி விழாவும் இதே மேடையில் கண்டிப்பாக நடக்கும். அந்த விழாவுக்கும் என்னை கூடுவீங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து பார்வையாளனாக நான் வந்து கலந்துக்கிட்டு அன்றைக்கி வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்த்தா இந்திய அளவில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அமிதாப் பச்சன் இருக்காங்க, சிரஞ்சீவி சார், ராம் சரண் வந்து படத்தை எடுத்திருக்காங்க. உள்ளே வந்து தனித்தனியாக படம் எடுத்தாலே விஜய் சேதுபதி, நயன்தாரா, தமன்னா இவங்களை வச்சு தனியாக படம் எடுத்தாலே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஹிட் ஆகும். இவ்வளோ ஸ்டார்கள் இருக்கும்போது அந்த படத்தை வாங்கியிருப்பாரா சவுதி சார்னு யாராவது நினச்சா? அது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க சார். அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா, இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோடனே அதுக்குள்ளே கதை இருக்குதுன்னு கண்டிப்பாக சார் கண்டுபிடிச்சிருப்பார். அது அவரால் மட்டும்தான் முடியும். அதனால தான் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு குறைந்தபட்சம் 40 புது டைரக்டர்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய தகுதி சாருக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால் சவுதி சார் வாங்கினது இந்திய சூப்பர் ஸ்டார்கள் இணையுங்கிறதுல அவரும் இணைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். அங்கே சூப்பர் கில் பீம்ஸுங்கிறது அது ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அதனால் அம்மன் படம் வாங்கி சார் ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரி பல படங்கள் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும். சிரஞ்சி சாருடைய ஃபேன்ஸ் விக்ரம் சார் சொன்னாங்க, ரஜினி சாருக்கு ஃபேன்னா அவர் சஞ்சீவ் சாருக்கு ஃபேன் தான் எல்லோரும். உங்கள் மேலே வந்து இந்திரசேனா இந்திர படம்லாம் வந்து சார் எத்தனை தடவை பார்த்தோன்னே தெரியாது, அவ்வளோ பெரிய படம். இந்த படத்தில் வந்து அந்த எமோஷன் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது சார். கண்டிப்பாக பிரம்மாண்டத்தை தாண்டி அந்த எமோஷன் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. மிகப்பெரிய வெற்றி அடையும் சார் இந்த படம். ராம் சரண் அவங்க வந்து இவ்வளோ பெரிய படத்தை எடுத்திருக்காங்க. தமன்னா, நயன்தாரா, ராஜீவன் சார், டைரக்டர், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். என்னுடைய யூடியூப்பில் அடிக்கடி வந்து தெலுங்கு சாங்கெல்லாம் அடிக்கடி பார்ப்போம் சார் உங்கள் சாங்கு. அப்போ அந்த படத்தில் யார் ஹீரோயினாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை மட்டும்தான் பார்க்க தோணும் அந்த டான்ஸில். அப்படி ஒரு மேஜிக் அந்த டான்ஸில் இருக்கும். எத்தனை சாங்கில் ஸ்ரீதேவியே ஆனாலும் சரி தான், அவங்க பக்கம் கண்ணு நம்மளுக்கு போகவே போகாது. அவ்வளோ கிரேஸான ஒரு டான்ஸ் மூமெண்ட்டு. பயங்கரமான ஃபேன் சார். இங்கேருந்து திருப்பதி போயிட்டு உங்கள் படத்தை ரிலீஸ் அன்னைக்கு பார்க்கணும்லாம் தோணும். அங்கே ஒரு பெரிய ஒரு கிளாப்ஸ் இருக்குமேன்னு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு டப்பிங் சைடில் ஒர்க் பண்ண வந்து பாலாஜி, மதன் கார்கி எல்லாருக்குமே வந்து என்னென்னா வாழ்த்துக்கள். சவுதி சாருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். நன்றி, வணக்கம். சிறந்த வணக்கம். இது ரொம்ப முக்கியமான படம், உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கும் இந்த ட்ரெய்லரே. அதை நான் வந்து மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, பார்த்துருக்கீங்க. இது பிரம்மாண்ட படம் மட்டும் இல்லை, பிரம்மாண்ட ஹிட்டாகும் வெற்றியாகும் படமும் இது. எப்போவுமே நாம் தான் ஆடியன்ஸு, நமக்கு என்ன உணர்வு வருதோ அதுதான் ஆடியன்ஸுக்கு வரும், வேறு எதுவும் புதுசாக வந்துடாது. நாம் தான் நம்மளோட உணர்வுகள் எப்படி இருக்கோ அப்படித்தான் ரசிகருடைய உணர்வுகளும் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நான் எப்போவுமே நான் ரசிகனாக தான் இருப்பேன். அந்த லெவலில் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தினுடைய வெற்றி நிச்சயப்படுது. அதுவும் பிரம்மாண்ட வெற்றியாக இருக்குங்கிறத நான் திண்ணமாக சொல்கிறேன். எனக்கு சிரஞ்சீவி சார் குடும்பம் வந்து இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை, கிட்டத்தட்ட 1979 அவங்க கூட நான் நெருக்கமாக இருக்கேன். அப்போது ஆரணி மண்டல்னு ஒரு படம் பண்ணார் அவர், அதை நான் தெலுங்குலேருந்து தமிழ்கிட்ட பண்ணேன். தொங்கமுகுடு பண்ணார், அதை தமிழில் பண்ணேன். 96 ஹிட்லர்னு ஒரு படம் பண்ணேன், அவ்வளவு அருமையான படம், அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. எவ்வளோ கோஆப்ரேஷனுங்கிறீங்க அவர்கிட்ட இருந்து. எனக்கு நாங்கள் நினச்ச நாட்களை விட முன்னாடியே முடித்தோம். அதாவது சூப்பர் ஸ்டாருங்கிறது வந்து ஆக்ஷனுக்கும் அவர் தான், சென்டிமெண்ட்டுக்கும் அவர் தான். என் படம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்டிங்கை பார்த்து அழுகாத ஜனமே கிடையாது. ஆந்திராவில் அப்படி ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அதோடு மட்டும் இல்லை, ராம் சரண் என்னுடைய தனி ஒருவன், ராஜா டைரக்ட் பண்ண தனி ஒருவனை தெலுங்கில் பண்ணிச்சு. அதை டைரக்ட் பண்ணுறவரும் அவருடைய கிக்கு படத்தை நான் தமிழில் பண்ணேன், தனி ஒருவன் அவர் தெலுங்கில் பண்ணார். அப்படி எங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த படம் வெற்றி அடைகிறதுல எனக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியல. வெற்றி அடைஞ்சே தீரும்,
அதை பார்க்கும்போது தெரியுது, உணர்வுகள்லாம் தெரியுது. அவர் ஆக்ஷன் ஆகட்டும் ஏதாவது இப்போ சொன்னார், டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு வேறு யாரும் தெரிய மாட்டேன், நீங்கள் மட்டும்தான். இதை நான் அனுபவித்தேன், நேரடியாக பார்த்து எடுத்து அனுபவிச்சேன் நான். அதனால் அந்த குடும்பத்தோடு இருக்கு. இது ஒரு பெரிய வெற்றியாகும். இந்த வெற்றியை நாம் எல்லாரும் நிச்சயமாக இதே மேடையில் கொண்டாடுவோங்கிறத தின்னமாக சொல்லி, அந்த அதற்குண்டான எல்லா விதமான படத்தில் எல்லா விதமான தன்மையும் இருக்குது, நிச்சயமாக வெற்றியடையும். நன்றி, வணக்கம். சிரஞ்சீவி சார் மட்டும்தான் தெரியும், ஏன்னா அப்போ சிரஞ்சீவி சார் படம் மட்டும்தான் டப் பண்ணி தமிழில் வரும், வேறு யார் படம் டப் பண்ணி வராது. அவருடைய எல்லா படமே டப்பாகும், எல்லா படமே இங்கே ஹிட் ஆகும். அதில் வந்து முட்டா மைஸ்திரின்னு ஒரு படத்தை நான் தெலுங்கில் இருந்து வாங்கி தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். 25 வருஷம் முன்ன 25 இயர்ஸ் பேக் அதோட ப்ரைஸ் 20 லேக்ஸ். அப்போ என்ன மார்க்கெட் வந்திருக்கும் சிரஞ்சீவி சார் தமிழ்நாட்டில்னு பாருங்கள். ஸோ 25 இயர்ஸ் பேக் 20 லேக்ஸ் கொடுத்து வாங்கி பண்ணோம் அந்த படம், எனக்கு 25 லேக்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. 25 இயர்ஸ் முன்னாடி 25 லேக்ஸ் ப்ராஃபிட்னா அவர் எவ்வளோ பெரிய மெகாஸ்டார், எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாருங்கிறது அது இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது. அந்த வகையில் இந்த மேடையில் அவர் இப்போ சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து ராமச்சந்திரன் அவருடைய அப்பா மேலே இருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் எடுக்கப்பட்ட படம். அந்த அன்புக்காக இதை ஜெயிக்கணும். சூப்பர்குட் சௌத்ரி சார் அவருடைய ராசியான கரங்களால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, நிச்சயமாக வெற்றி பெறும். உங்களுடைய அத்தனை பேரோட உழைப்பையும் தலை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மகதி ஈரான் ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். சும்மா சாதாரண படமாக இருக்கும்னு நினச்சிட்டு போய் பார்த்தா கமர்ஷியலாகவும் சரி எமோஷனலாகவும் சரி அவ்வளோ கனெக்ட் ஆகி பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நான் 3 டைம்ஸ் நான் பார்த்தேன் அந்த டைம்லேயே. அந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு இங்கே தமிழ் சினிமாவில். அதே மாதிரி அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன், அந்த ராம்சரண் பண்ணின படம் இங்கே அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் என்ன எமோஷன் இருந்தோ அதில் அது சேம் எமோஷன் இதில் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்க்கான அந்த ஃபார்முலாவும் அந்த ஃபீலிங் இதில் எனக்கு தெரிஞ்சுது. இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி, நயன்தாரா மேடம், தமன்னா மேடம் என் நிறைய பேர் இருந்தாலுமே இந்த படம் சிரஞ்சீவி சாருக்காக மட்டுமே ஓடும். ஏன் அப்படின்னா சிரஞ்சீவி சாருடைய ஃபேன்ஸ் அந்த ஃபாலோயர்ஸ், இன்னும் சொல்ல போனால் சிரஞ்சீவி சாருடைய டான்ஸு ஆக்டிங் இதிலெல்லாம் நிறைய பேர் இங்கே ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருடைய படம் இங்கே ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகி பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆடியன்ஸ். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கனால இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கை இந்த ட்ரெய்லரும் இந்த சாங்ஸும் சொல்லுது சார். டெஃபினட்டாக இந்த படம் பெரிய ஹிட் படம் சரிங்க. பிகாஸ் சார் வந்து கண்டென்ட் இல்லாமல் எதுவுமே கனெக்ட் ரிலீஸ் பண்ணவே மாட்டார். ஏன்னா அந்த கண்டென்ட் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் இத்தனை 94 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க சார். 94 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சார்னால தான் இன்ட்ரடியூஸ் பண்ண, என்ன மாதிரி 40 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு என்ன சொல்லுது, இந்த ஸ்டோரி நாலேஜ் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்னால் மட்டுமே முடியும். ஸோ இந்த படமும் சரி, இந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் சாங்ஸும், இந்த படம் கண்டென்ட்டாக ரொம்ப நல்ல படம் தெரியுது, எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகிற படம் தெரியுது. டெஃபினெட்லி இட் வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் மூவி. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் ராஜீவன் என்னுடைய படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபென்டாஸ்டிக் ராஜீவன், நைஸ் ஒர்க். அப்புறம் மதன் கார்கி, டைலாக் டைரக்டர் விஜய் பாலாஜி, ரத்னவேலு, எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். தேங்க்யூ சார். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாதாரண ஃபேன் இல்லை சிரஞ்சீவி சாருக்கு, ஒரு மிகப்பெரிய ஃபேன். 16 இயர்ஸ் இருக்கும் கேங் லீடர். அந்த கேங் லீடர் இம்பேக்ட் இன்னும் இருக்குது. தேவி ஸ்ரீதேவி ப்ரிவி தியேட்டரில் இன்டர்வல் சீனில் ஒரு செவத்தை உடப்பார், ஃபர்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் ஹீரோயிசம் தட். அதுக்கப்புறம் எல்லாரும் செவர் உடைச்சது, பிள்ளையர் உடைச்சதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அவர் தான் ஒன்லி ஒன் அண்ட் கமர்ஷியல் சூப்பர் ஸ்டார்னா இந்தியாவில் சிரஞ்சீவி சார் தான். சச் அ பிக் ஃபேன் அண்ட் ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ், ஐ ஹேட் த லக் டு பி வித் ஹிம், டு ஒர்க் அண்ட் டு சீ ஹிம் ஃப்ரம் டிஸ்டன்ட் வென் மை ஃபாதர் ப்ரொடியூஸ்ட் ஹிட்லர் படம் 96ல் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவரை பார்க்கறதுக்கே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொன்றும் பார்த்து பிரமிச்சு போயிட்டுருப்பேன். தட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் ப்ரிவிலேஜ் அண்ட் ஹானர் சார், ஹிட்லர் எனி டைம். இங்கே நம்ம வந்து கமல் பெரிய ஸ்டாரா, கமல் சாரா, ரஜினி சாரானா, ஆந்திரால ஒரே ஸ்டார் தான். கமல் ப்ளஸ் ரஜினி இஸ் ஈக்குவல் டு சிரஞ்சீவி இன் ஆந்திரா. சச் அ ரூலிங் ஸ்டார், செகண்ட் இயர் செகண்ட் நன் டு செகண்ட் வைக்கணும். ஸோ அவர் இந்த ஏஜில் இப்படி ஒரு பொட்டென்ஷியல், இப்படி ஒரு எஃபர்ட், great sir, my hearty wishes to you. It will be such a big hit for all your effort. My hearty wishes. Ram Charan garu,
கோடி பேர் பார்த்து ஆடியன்ஸ் என்னை பிளஸ் பண்ணாங்க தனி ஒருவனில். தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் அதர் மேன், தட் இஸ் ராம் சரண். ஹீ டுக் த ஃபிலிம் டு சம் அதர் லெவல். துருவா நடந்திருக்காட்டி அந்த படத்தோடைய வேல்யூ, ஹீ ஃபவுண்ட் இட் த வெரி ஃபர்ஸ்ட் டே, த ஃபர்ஸ்ட் ஷோ. த செகண்ட் ரிலீஸ் ஆன ஆகஸ்ட் 29, ரெண்டாவது நாள் ஹீ கால் மீ அண்ட் அப்ரோச் மீ, சார் ஐ வாண்ட் டூ திஸ் ஃபிலிம். தட் இஸ் அ கிரேட் ஹானர். லைக் யூனோ, தனி ஒருவன் வாஸ் வென்ட் டு அனதர் லெவல் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ ஒன் பர்சன். ஐ ஈவன் ஹர்ட் தட் யூனோ, சில பேர் தனி ஒருவன் ஓகேவா பாருங்க, அதில் வில்லனுக்கு நிறையா இருக்குன்னு சொல்லி அவரை பிரெயின் வாஷ் பண்ண ஆட்களும் இருக்காங்க, ஆனால் ஹீ ஸ்டுட் தேர். ஸோ தனி ஒருவன், தேங்க்யூ ஃபார் துருவா. அண்ட் யூ டுக் இட் டு அஸ் அ குவாலிட்டி ப்ராடக்ட் ஆல்சோ, யூ டுக் இட் டு அனதர் லெவல், தேங்க்யூ ஃபார் தேட். என்ன வந்து அப்பா தான் குரு, என் தம்பிக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எங்களாம் கூட வந்து அழகு பார்த்து ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணி, அப்பா வந்து அந்த மாதிரி அப்பா தான் வந்து நிறைய அப்பாக்கள் நம்ம சிறந்த அப்பாக்கள் பார்ப்போம், ஆனால் நான் உலகத்திலே ஒரு முதல் மகன் ஒரு அப்பாவுக்கு செஞ்ச ஒரு நல்ல காரியம் நான் பார்த்துருக்கேன் இப்போது. ஐ ஹவ் நெவர் சீன் திஸ் கைண்ட் ஆஃப் அ சன் கிஃப்டிங் அ ஃபாதர் சச் அ கைண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட். சீரியஸ்லி ஐ எம் யூனோ லைக், நான் ஒரு நாள் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது, ரைட் ஃப்ரம் ஹிஸ் காஸ்டியூம் மேக்கப், ஹவு ஃபாதர் ஹேஸ் டு லுக். ஒரு குழந்தையை அலங்காரம் பண்ண அப்பா தான் நான் பார்த்துருக்கேன், அப்பாவை அலங்காரம் பண்ண ஒரு பையன், ஃப்ரேம் பை ஃப்ரேம். பணம் போட்டுடலாம், ஆனால் அந்த கேர் உண்மையிலே, ஆல் யுவர் எஃபர்ட் யூனோ இட்ஸ் கோயிங் டு ரீபே லைக் எனி திங். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். த இந்தியன் இண்டஸ்ட்ரி நீட் திஸ் அண்ட் யூனோ வித் ஒன்லி அ விஷன் திஸ் கேன் கம் அவுட். தேங்க்யூ ராம் சரண் கரு ஃபார் ஆஸ் அ டிரெக்டர் ஆல்சோ, லைக் யூனோ தமன்னா என்ன படத்தில் நடித்த ஹீரோயின், சச் அ டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் ஐ ஹவ் நெவர் சீன் அஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன் ஃபிலிம் பட் யூனோ ஐ கேன் நெவர் ஃபர்கெட் இன் லைஃப் டைம். ஸோ நைஸ் ஆஃப் வண்டர்ஃபுல்லி லுக்கிங் தமன்னா, லாட்ஸ் அண்ட் லாட்ஸ். ரத்னவேலு சார், அவர் பெரிய கேமராமேன், பட் தெலுங்குக்கு போகிறது நாங்களும் ஒரு காரணம். ஜெயம்லேருந்து ஹி வெண்ட் டு தெலுங்கு அண்ட் ராஜீவன் சார் இஸ் தேர். வண்டர்ஃபுல் டீம். அண்ட் திஸ் இஸ் அ வெரி, நம்ம தமிழ்நாட்டில் இது ஒரு பேசிக்கான ஒரு மரியாதையாக நினைக்கிறேன். ஒரு விஜய் சேதுபதி சார் நடிச்சிருக்காங்க, சுதீப் நடிச்சிருக்காங்கன்னா, இட் இஸ் நாட் அ ப்ரொஃபஷன் தேவ் டன், தேவ் ரெஸ்பெக்ட் த மூவி. த சேம் வே தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஹேஸ் டு ரெஸ்பெக்ட். அண்ட் ஒன் ஆன் அதர் பிக் ரீசன் ஐ சி ஹியர் இஸ் சுரேந்தர் ரெட்டி சார், சச் அ ஒண்டர்ஃபுல் கமர்ஷியல் டைரக்டர். லைக் இன்னும் தமிழில் யார் எந்த கமர்ஷியல் படம் பண்ணாலும் ஒரு வாட்டி திங்க் பண்ணணும், சூரி சார் படம் பார்க்கணும். சூரி சார் படம் பார்த்தா தான் கமர்ஷியல் அவ்வளோ சென்சிபிளாக பண்ணுற ஒன் ஆஃப் த வெரி குட் டைரக்டர்ஸ் இன் இந்தியா, இன் ஓவர் ஆல் இந்தியா. ஸோ தட் மேன் ஹஸ் ஹேண்டில் த டைரக்ஷன்னாக்கா, இட் இஸ் அ ஷுவர் ஷார்ட் வின்னா. வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் திஸ் ப்ராஜெக்ட். ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். அண்ட் சௌத்ரி சார், சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தவங்க, உங்களுடைய செலெக்ஷனை, ஆல் தி பெஸ்ட் யூ சார், ஆல் தி பெஸ்ட் ஆஃப் த டீம், தேங்க்யூ. மேம், எனக்கு எதுக்கு நீங்கள் ஒரு இங்கிலீஷ் இன்ட்ரோ கொடுத்தீங்க, எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. நான் ரொம்ப தமிழ் பேச ட்ரை பண்ணுறேன், நீங்கள் வேறு எனக்கு ஒரு இங்கிலீஷ் இன்ட்ரோ கொடுத்தீங்க, ரொம்ப நீங்கள் தமிழ் ஏதோ பேச போகிறீங்கன்னு நினச்சேன். மேடம், நீங்கள் வந்துட்டு அழகாக தமிழ் பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியாதனால கஷ்டப்பட்டு பேசுகிறீங்க. எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது, ஆனால் நான் கஷ்டப்பட்டு உங்ககிட்ட பேசினேன், அவ்வளோதான். வீட்டில் எப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்? The most important thing is family and friends அங்கே இருக்கணும். அவள் இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு ஃபன், ஒரு ஜாலி, ஒரு ஹாப்பி. ஸோ இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. லிங்கு சார், மோகன் சார், ஜெயம் ராஜா சார், ராஜீவன், தனஞ்சயன் சார், சசி சார், யூ ஆல் ஹாவ் பின் ஸோ பிவிட்டல் இன் மை கரியர். லிங்கு சார், நான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிரெக்டர்ஸ், யூ ஹவ் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம். ராஜா சார், உங்கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் எவ்வளோ கத் யூனோ ஐ ஹவ் லேர்ன் ஸோ மச். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆர்பி சௌத்ரி சார் இஸ் சம்மன் ஹூ ஹேஸ் ப்ரொடியூஸ் த ஃபில்ம் வேர் மீ அண்ட் சரண் ஒர்க் டுகெதர். ஸோ ஐ திங்க் ஃபார் மீ திஸ் இஸ் குவைட் அ சர்க்கிள். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அண்ட் மதன் கார்கி, தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். இவ்வளோ பெரிய படம், எத்தனை பேர் இருக்காங்க, இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு கைண்ட் ஆஃப் டாக் அபவுட் ஆல் ஆஃப் தெம் டுகெதர், பட் இட் இஸ் தி ஒகேஷன் டு கைண்ட் ஆஃப் டாக் அபவுட் இட். அமித் திரிவேதி எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மியூசிக் டிரெக்டர், அண்ட் வி வெரி லக்கி டு ஹாவ் ஹிம் ஆன் திஸ் ஃபில்ம். சைரா ஃபர்ஸ்ட் சாங் கேட்கும்போது இட் வாஸ் லைக் ஸோ ஸோ எக்ஸிலரேட்டிங். அண்ட் And just working on this film has been a huge learning experience.
ஒவ்வொரு நாள் ஷூட்க்கு போகும்போது யூனோ ஸ்பெண்ட் ஒர்க்கிங் சூரி சார் அகேன். சூரி சார் கூட ஒரு படம் பண்ணேன். அண்ட் வாட் ஐ லவ் அபவுட் சூரி சார் இஸ் எப்போவுமே ஃபீமேல் கேரக்டர்ஸ் இன் திஸ் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிவன் அ வெரி வெரி குட் ரோல், அ வெரி மீட்டி ரோல். எப்போவுமே அது பிளாட்க்கு கலந்து தான் வரும். இட்ஸ் நெவர் லைக் அ செப்பரேட் ட்ராக் தட்ஸ் ஹேப்பனிங். Whether he's done extremely commercial films or today a film like Saira, which is nijama solno na idu really or a pan india film, and I feel like inda padathile nariya tamil stars irukalam ana inda padam it is representing the entire nation. So na idu or just or tamil film e solla maten or telugu film e solla maten, this is an indian film and I really want the media and everyone in you know in tamil movies and in the industry to support it like an indian film. Yena indha mari padangal da and the barrier break panadhu. So I really really feel lucky that honest a bahubali kapram eppo enak andha mari ore character varum where I can play something that is so larger than life and strong. ஏன்னா லக்ஷ்மியோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் அ லாட் லைக் விமன் டுடே. ஏன்னா விமன் ஆர் வெரி ஸ்ட்ராங், தி வெரி எம்பவர்ட், தே சாக்ரிஃபைஸ் பட் யெட் தி ஸ்ட்ரென்த் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ ஐ திங்க் தேட் ரியலி எம்பாடிஸ் தி விமன் ஆஃப் டுடே. அண்ட் இந்த பீரியட் சினிமா பீரியட் ஃபிலிம் இருந்தால் தான் இருந்தால் கூட இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ரெலவென்ஸ் டு டுடேஸ் டைம்ஸ். So my first day of shoot was very interesting. Ena chirusar kuda oru scene panam bodu enakku mind la ore thing run agudhu, I should not forget my lines. Ena sir oda kallu avlo perusu and I am only looking into his eyes and I'm like, okay, I should not forget my lines, I should not forget my lines, because I had a very intense scene to do. But you know, I've always met Chiru sir and he's been someone who's always encouraged me. Charan kuda padam panam bodu when I was doing Vana Vana the song, it is only Chiru sir who kind of came and like encouraged me and said, okay, this is going to be a crazy number, and still it goes down to be one of my best, probably my best number in my career. So today working with you sir has been nothing but absolute pleasure. It's very humbling. ஏன்னா நீங்கள் அவ்வளோ படம் பண்ணுறதுக்கப்புறம் கூட அவ்வளோ ஒரு புது ஆக்டர் இப்படி வந்து என்ன பண்ணும் என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்டு பண்ணுறீங்க, அதுதான் கற்றுக்கணும். அண்ட் இந்த ஜென்ரேஷனோட ஆக்டர்ஸ்க்கு உங்களோட டிசிப்ளின் இருக்கலாம், உங்களோட பேஷன் இருக்கலாம், இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கணும். ஸோ யுவர் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐ எம் சூப்பர் லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் Saira அண்ட் டு பி லக்ஷ்மி இன் திஸ் ஃபிலிம், பிகாஸ் I think it'll be one of the most memorable characters I have played in my career. So I thank you Charan for bringing me on board this film. It's every day was super memorable, and of course I really enjoyed sharing screen with Nayan. I mean, I have this amazing beautiful scene with Nayan which I will always cherish, because again it's projecting women in a very very strong light, in a very good light. And of course I have met her socially, but it was so nice to like two heroines to just kind of come on screen and or audience ipdi or excitement la and the scene paapanga adhe excitement la naang and the scene perform panirkom. So I hope you guys like it. There are lots of people, I don't know if I have forgotten someone to mention. No, okay, Charan says I have covered everyone. Thank you so much. I hope you guys support Saira, a film that is meant to make you feel all patriotic. 2nd October, super important day. It is the Gandhi Jayanti, and if you talk about ahimsa, today you have a film like Saira which is going to rake all the patriotism. So get ready to enjoy Saira and feel all patriotic. Thank you. Thank you so much ma'am. வந்து உங்க அப்பாவை அழகுபடுத்தி பார்த்தீங்க, அதுதான் ஒரு மகன் வந்து ஒரு தந்தையை வந்து ட்ரெஸ் பண்ணி அவ்வளோ அழகாக பார்த்தாங்க. பட் அதை விட ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா, பா சிரஞ்சீவி சார் புள்ளனா செம்மல், அந்த பையனே பயங்கரமாக இருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்கே நீங்கள் ஒரு பேர் எடுத்திருக்கீங்க பாருங்கள், அதுதான் உங்கள் தந்தைக்கு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ராம்சரண்.
எல்லாம் புரிஞ்சிச்சு மேடம். எல்லாருக்கும் வணக்கம். I don't know where to start from. To the lovely media and the press and the social media team. Thank you. It's such a lovely outcome. I mean, the attendance. I'm really, really honored to see all of you here. Thank you so much for coming. I just want to thank you. And secondly, I cannot thank such a legendary director, producer, who's standing here. Sir, without addressing you, I can't start the function only. So thank you so much, sir. You gave me a big hit in my career along with Tamanna, and I hope this will be a second hit and another journey. We're really blessed to have your blessings on this project. Thank you so much. So firstly, I would like to welcome our technician, Allarkum. Thanks, Rajivan sir. Thank you so much for being part of this. Ratnavel garu, this is my third film with him. Rangasthalam and a film Ratnavel sir did. My first production also, 150 with Ratnavel garu did. And now he's my lucky mascot. Thank you, Ratnavel sir. Same way, my lovely writers, Kaki sir and Balaji sir, thank you so much for putting your heart in this. Alage Bhupati sir, thank you for guiding us through the script. I'm very grateful. And of course, the main cast, my most favorite. I'm a huge fan. உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளோ பெரிய ஃபேனோ. சூப்பர் 30 அண்ட் 96 பார்த்து விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன். நான் ஷூட்டிங் பண்ண சமயத்தில் அவங்கள மீட் பண்ண முடியல. அண்ட் பாம்பே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்கள மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு எதுவுமே சொல்ல போய் ஹக் பண்ணிவிட்டு ரீசெண்டாக உங்கள் 96 ஃபிலிம் பார்த்தேன். அதில் ஒரு சீன் இருக்கும், உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வரைக்கும் த்ரிஷா அவர்கள் செப்பரேட் ஆவாங்க. அந்த டைமில் கூட விஜய் சேதுபதி சார் கண்ணில் டியர்ஸ் வராது. ஹீ இஸ் ஸோ ஹாப்பி வித் த்ரிஷாஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் த மூமெண்ட்ஸ் ஹீஸ் ஹேஸ் வித் த்ரிஷா. அவங்களுக்கு ஒரு ட்ராப்பு டியர் கூட வராது. ஆஸ் அன் ஆக்டர் தட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. ஐ ஆஸ்க் விஜய் சார், சார் ஏன் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் யூ டென்ட் க்ரை? பிகாஸ் ஐ ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஃபிலிமில் அங்கங்கே ஐ ஸ்டார்டட் க்ரைங் லுக்கிங் அட் விஜய் சார்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஹீ செட், இல்லை சார் அது நல்ல க்வெஸ்சன் கேட்டிங்க. அவங்க இருக்கிறப்போ ஐ டென்ட் வாண்ட் டு வேஸ்ட் த மூமெண்ட் பை க்ரைங். ஐ வாண்ட் டு என்ஜாய் த மூமெண்ட் பை பீயிங் வித் த்ரிஷா தட் கேரக்டர். ஸோ தட் வாஸ் அ குட் லேர்னிங், யூனோ, ஜஸ்ட் என்ஜாயிங் த மூமெண்டில் ஹீ டென்ட் ஈவன் கெட் ஒன் டியர். So I'm such a big fan. Thank you, Vijay sir. I'm honored. Dad and me are really honored to have such a brilliant actor a part of our film. Abhiye Nayantha Ravel, and she's a huge lady superstar I'm solluvanga. And thank you Nayan for being such a graceful actor and being such a comfortable actor for our production. Thank you so much. And of course my most favorite Nayantara, sorry, Tamanna. Thank you. Huh? She's recording it. Yeah, our record partner. Amma. பேர் சரியா சொல்லுங்க. கரெக்ட் இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க சார். And one of my favorite Tamanna. Most favorite சொன்னீங்க சார். Most favorite Tamanna is here. I already did a movie and அந்த மூவி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அப்பா சீஃப் கெஸ்டா வந்தாங்க. இது திஸ் இன்ஸ்டன்ட் ஐ ஹேவ் டு டெல் யூ. ஸோ அப்பா வந்தாங்க. நான் ரெண்டு பேர் சார் ஃபங்க்ஷனில் ப்ளெஸ் பண்ணுறாங்க. அப்போது அப்பா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பாலிடிக்ஸில் இருக்காங்க. மைக் எடுத்துக்கிட்டு த டே எப்போது நான் ஃபிலிமில் திருப்பி வர்றேனோ நான் தமானா கூட பண்ணுறேன்னு சொன்னாங்க அந்த ஃபங்க்ஷனில். எனக்கு தெரியல இது சும்மா சொன்னாங்களா என்ன நிஜமா. அப்பா அது எப்படி அது செட் ஆகும், பிள்ளை கூட பண்ணிச்சு. ஸோ இது சரி, இது சினிமா இண்டஸ்ட்ரியில் எனி திங் இஸ் பாசிபிள். தட்ஸ் த மேஜிக் ஆஃப் சினிமா. தட்ஸ் த மேஜிக் ஆஃப் சினிமா அண்ட் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா. உங்கள் தாட் ப்ராசஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்கள் கன்விக்ஷன், உங்கள் சங்கல்பம் எவ்வளோ கெட்டி இருந்தாலும் தட் இஸ் வாட் வில் ட்ரைவ் யூ. அதுதான் பார்த்தாங்க. நோபடி செட்
அப்படி எப்படி பண்ணாங்களோ அவ்வளோ கன்வின்சிங் அ கிரேட் ஆக்டர்ஸ் தட்ஸ் வை இட் குட் ஹேப்பன். தேங்க்யூ தமனா. அப்படியே மை டிரெக்டர் சுரேந்தர் ரெட்டி காரும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த அதர் டெக்னீஷியன்ஸ் அமித் த்ரிவேதி சார் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் அண்ட் மோர் தென் எவ்ரி திங் இப்போ தான் எல்லாருமே சொல்கிறாங்க தட்ஸ் இட்ஸ் எ கிஃப்ட் தட் ஐ ஆம் கிவிங் டேட். ஐ ஸ்வேர் டு காட் இது ரொம்ப ஹம்பிளாக சிம்பிளிசிட்டி கோசம் நான் சொல்ல ஐ கான்ட் ஆக்செப்ட் தட் ஐ வில் நாட் ஏபிள் ஐ கான்ட் ஆக்செப்ட் தட் அட் ஆல் பிகாஸ் திஸ் இஸ் 10 இயர்ஸ் முன்னாடியே இந்த சப்ஜெக்ட் அவங்க கேட்டாங்க. அப்போ பட்ஜெட் சரியாக இல்லை டெக்னிக்கல் வேல்யூஸ் அப்போது நமக்கு இண்டஸ்ட்ரியில் நாட் அவைலபிள். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அவங்களும் என்ன சூஸ் பண்ணிட்டு ஹீ செலக்டட் மீ அஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ்க் மீ டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹீ கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி திஸ் இஸ் நத்திங் விச் ஐ ஹேவ் டன். I mean, I love to take credit for something I've did, but this is nothing I've done. And just being born to him and mom is more than enough for me. And this is his gift to me. And thank you. And without any problem, we just produced it. Thank you, Dad, for letting me just produce you. Thank you. And I hope you continue to give us some amazing opportunities like this. And thank you, Mohan sir, Editor Mohan sir, Raja sir, Lingu sir, all my old friends from here, and rest of the directors and technicians and everybody who have come here. Thank you so much for gracing this function. And thank you, ma'am. You are also amazing today. Thank you so much. So sweet of you. And we're coming on October 2nd. And most importantly, I have to thank two people. In the padathula, oka 3 nimisham. Voice back voice at the background la voice over kurtaanga the most legendary actor Kamal Haasan sir ku naar rendu chedhu. Thank you so much sir, your friendship with Dad and the love for cinema, the love for India, you did this for us. We will never forget this gesture. We'll always be indebted to you, Kamal sir. And 25 days back, Arvind Swami sir, namma veetukku vandanga Hyderabad la. And so sweet, after Thani Varavan anga pannanga Tamil la. And Arvind sir, oru konja koopama irukanga veetukku vandu. Enna Arvind sir, enna aichu? Enna Saira avara periya movie pandriyane? Aama sir pandren. Onnu illaya enakku. அது என்ன சார், அது என்ன விஜய் சேதுபதிக்கு ஃபோன் பண்ணிங்க, எனக்கு ஃபோன் பண்ண மாட்டீங்க? சார் அப்படியெல்லாம் இல்லை சார், ஏதோ நான் ஒன்றும் கேஸ்டிங் பண்ணல சார், டிரெக்டர் பண்ணாங்க, அவங்க கேளுங்க சார். சார் இப்போ என்ன சொல்லு, இப்போ என்ன சார், மூவி புரிஞ்சிச்சு, அது ஆகி போயிடுச்சு, இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன், இப்போ என்ன பண்ணலாம், டப்பிங் யார் பண்ணுறாங்க சார்? டப்பிங் சம்படி எல்ஸ் இஸ் டூயிங். இல்லை நான் பண்ணுறேன் சொன்னேன். இப்போ எப்படி சொல்லுது அப்பாவுக்கு இது? I said, இது 15 days back, almost, டப்பிங் எல்லாம் யாரோ பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. தென் ஐ செட், எப்படி அருவிந்த் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, யூடியூப் என்னோட டிவியில் ஏதாவது ரூமில் நான் உட்கார்ந்தோம், அந்த யூடியூப் ஆன் பண்ணு, ஹீ ஸ்டார்டட் ஷோயிங் மீ 2-3 ஃபிலிம்ஸ் விச் ஹீ டப்ட். மணி சார் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஹிந்தி ஃபிலிம்ஸ் எதாவது பண்ணாங்களோ மணி சார், தில்சே ஷாருக் கான் டப்பிங்கு இதெல்லாம் டப்பிங்கு காமிச்சு, யார் வாய் சார் ஷாருக் கான் மாதிரியா இருக்குது? இல்லை தம்பி, அது என்னோடய வாய்ஸு அந்த. ஸோ எதுக்கு ஐ ஆம் ட்ரைங் டு செல் மை செல்ஃப் மேன், கேன் ஐ டப் ஃபார் டேட் சொல்லுங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ஸோ ஆனர்ட். அவ்வளோ பேஷன் ஃபார் ஃபிலிம், இட் டசன்ட் கேர், நோ ஈகோ. அவ்வளோ ஸ்மால் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான், எனக்கு கூட அப்படி ஹி வாஸ் ட்ரைங் டு சே ஐ லவ் டப்பிங், கேன் ஐ டப் ஃபார் டேட். இமீடியட்லி ஐ கால் டேட் அண்ட் ஐ செட் டேட் நாளைக்கு வந்து ஹி வென்ட் பேக் டு சென்னை அண்ட் இமீடியட்லி ஹி ஃபினிஷ் த டப்பிங் இன் 2 days. தேர்ட் டே இசட் சரண் ஒரு வாட் பார்த்து சரியாக இருக்கா சார், நான் பார்க்க மாட்டேன், இட் இஸ் ஃபேன்டாஸ்டிக், தேங்க்யூ அருண் சார். தட்ஸ் ஹவு கிரேட் பர்சனாலிட்டிஸ், தட்ஸ் ஹவு மச் தமிழ் இண்டஸ்ட்ரி ஹேஸ் சப்போர்ட்டட் சைரா ஃப்ரம் ஆல் தி ஆக்டர்ஸ் த டெக்னீஷியன்ஸ் விஜய் சார் அருண் சார், தேங்க்யூ தமிழ் இண்டஸ்ட்ரி, தேங்க்யூ தமிழ் மீடியா ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் ஐ ஹோப் யூ ஆன் அக்டோபர் 2nd காந்தி ஜெயந்தி வி கெட் த சேம் லவ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தட். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அ
ஆஃப்டர் லாங் டைம் ஆர்டிஸ்டாக நான் பிறந்த இந்த மெட்ராஸ் இந்த சென்னைக்கு வந்திருக்கேன். இப்படி எல்லோரும் மீட் பண்ணுறது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு டென்ஷனாக கூட இருக்குது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் ஆர் பி சௌத்ரி டு ப்ரமோட்டிங் திஸ் ஃபிலிம் இன் தமிழ்நாடு. சார் தேங்க்யூ வெரி மச் சார், ரொம்ப நன்றி. தி சைரா, இட் இஸ் மை ட்ரீம். டுடே மை ட்ரீம் கேம் ட்ரூ. ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் தி சைரா சப்ஜெக்ட் வாஸ் லைங் வித் மீ. ஸ்டார் ரைட்டர்ஸ் பொறுச்சுரி பிரதர்ஸ் தே டோல்ட் மீ தி சப்ஜெக்ட். இட்ஸ் மை லாங் விஷ் டு டூ a freedom fighter character, but I couldn't get chance. But when I had this subject 12 years back, I wanted to do this, but that time because of the budget constraint I couldn't do this. That time almost 40 crores budget was there, but that time this subject demanded almost 70 to 80 crores, and technically it was not that much supporting. So that's how this film has been postponing because of the budget constraints. And then later things have changed. I went to politics. I almost left the film industry for 9 years. And when I come back, so I did Telugu version of Tamil Kathi, and it was big hit there. I'm so happy. So I got some doubt whether the same way people can accept me or not. I was a little skeptical, but with Kaidi number 150 I was received very well. Then I decided, okay, my image is intact. Generation may change in span of 10 years, but really I'm very happy the way they received me and they shown their love and affection on me. So with that gut feeling, now I thought, why can't we make Saira? Now technically we are at par with the international level, and top of it, Bahubali 1 has given us confidence that we can make a pan India film and spend hundreds of crores on this project. So to whom to tell, who the producer who will come forward to take this much of risk? I looked at Charan. Daddy, I know, I can understand. Why can't we make? Yes, that's the reason I'm asking you to do. We do ourselves. And especially Charan has got one feeling in his mind, because when I watched Magathira, the second film of Ram Charan, I was so envy. I felt I'm jealous of you, Charan. You got second film as a costumes drama, where in my 150 films I didn't have chance to do play that costumes drama. I wanted to do, but I didn't have chance to play that period movies and costumes drama. You did a wonderful job. It was there in Ram's mind. So he said, it's my wish to make this film to give you as a gift. I said, thank you so much. Generally, fathers will try to promote sons in the film industry, but whereas son has promoted, tried to give me this Saira, through this Saira. Really, I'm very happy. And sorry, first of all, ellar manikkanum, because of Mumbai la irundhu vara fight late aajnala ungala ipdi wait pandra vekkram, and please don't think otherwise, and thank you so much. And here, and already Charan thanked everyone, and again I would like to say thanks to who have come here, like Lingu Swami, Charan sir, and other Vikram sir and other directors. I'm very rarely I have a chance to meet all these great film personalities. And on top of it, Mohan sir, who is wonderful person, very humility person, and happy to meet Mohan sir and his son Raja, and the other writers
like Kargi sir, and very happy. And here I would like to thank once again Kamal, my friend. And when I ask Kamal, please, some intro is there, some introduction of the beginning, some voice over, and then again conclusion. In Telugu, my brother Pawan Kalyan is telling, and Malayalam, Mohanlal, and here, if you could oblige, immediately without any hesitation, not taking time, he said, it's my responsibility, definitely I will do that. That's how he has shown his love and affection on me. So before media, I would like to thank my friend Kamal Hassan from my bottom of my heart. Like that, again, he my dubbing kurta Arvind Swami, our Patthikoda Solno, he himself offered. It is a very wonderful gesture, and already Charan explained and told about Arvind Swami, and definitely for his nice gesture, even I would like to thank to Arvind Swami for his wonderful support by giving his voice to the Saira character. And with his voice, with his, the richness of his voice, the character enhanced multifolds. I'm confident this will be received. And especially this film, it is, as Tamanna says, it is not a regional film. It's not a Telugu film, no Malayalam, no Tamil. It is an Indian film, because the subject, the content represents freedom and fighting against British. And especially this guy, Sir Saira, he was the first freedom fighter much before Sipahi Mutiny. Sipahi Mutiny took place in 1857. Mangal Pandey, Jhansi Lakshmibai. But this is much 10 years before, 1847, he was beheaded and hanged. For 3 years he fought against British, and he was the first person who declared war against British. And that's how he was so famous. But unfortunately, history didn't, I mean, it was not documented properly. Only hardly 3-4 districts of Rayalaseema, of Andhra Pradesh, only knows about Rayalaseema, I mean, this Narasimha Reddy. So I felt this is a story, it has got all commercial kind of, you know, emotions are there, love triangle is there, and then a betrayal among Indians, and again, wonderful emotion, all these things. So I feel this is a complete, a commercial story as there in this subject. So I'm very happy to produce this film from my home production, Kodikala. And here, as far as the casting is concerned, I would like to thank, first of all, Amitabh Saab. With a phone call, he responded, he said immediately, he said yes. So when he says yes, first of all, I thought, yeah, this film is going to hit, because his blessings will be there. He is such a Indian megastar, so definitely it will have its own impact. And the support what Amitabh has given us directly, really we indebted a lot to him. We never forget my gratitude and my always my thanks to him. And then here, when it comes to here, the Makkal Selvan Vijay Sethupathi, I never forget about his contribution and the way he supported this movie. Irrespective of so busy, I know he's very busy, very busy, and such a versatile actor. I never come across, very rarely will come across such a versatile actor. The way he supported, the way he was simplicity. The people will say, Chiranjeevi, you are very simpleton. No, I felt he is a simpleton person, very down to earth. So we never forget about the cooperation, the support given by Vijay Sethupathi. I love him really. Thank you, Vijay Sethupathi. Like that, next, I could say Nayanthara. And then Tamanna. Tamanna is such a professional. It's a long wish. If at all I come back to the film industry again, I should work with her. So Charan took it.
took aback. He said, so she did with me, just to explain. I said, okay, I can transform. Even I'll be completed to you. That's how. On the screen, nothing, no, it will get matched, that's it. It won't make any difference. Now today, if you see the movie Saira, and she did a wonderful job, a fantastic character, and the way she supported, and especially a promotion time, our Panda cooperation, really, Roman Andri, thank you, Tamanna. Like that, I thank each and everyone who have supported to bring out this film to this level. I'm sure you people will appreciate, and I need your support, your blessings to this Saira movie. 2nd October it's going to release, and I'll think definitely here Tamil Nadu will bless us. Thank you so much. Welcome. Thank you, sir. Sir, may we please request you to stay.